மக்களின் வங்கிக் கணக்கிலிருந்து ஓராண்டில் ரூபாய் 288 கோடி ரூபாய் திருட்டு போயிருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் 1909 1930 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் 12,000 புகார்கள் வந்திருக்கின்றன. பாதிக்கப்பட்டோர் அளித்த புகாரில் ரூபாய் 27 கோடி என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் மக்களின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 67 கோடி திருடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிகரா செய்தியாளர் கிருஷ்ணா அவரிடம் பேசலாம். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக, தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு என்பது தனியாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதில் சைபர் கிரைம் என்பது அடிப்படையில் வங்கி கணக்குகள் மற்றும் குறிப்பாக மக்களின் பணத்தை ஆன்லைன் மூலமாக மோசடி செய்யும் விவகாரம் தொடர்பாக எல்லாம் புகார்கள் என்பது தொடர்ந்து வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது தொடர்பான புகார்கள் என்பது பெறப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு போலீசார் இதுவரை பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் இருந்து இந்த சைபர் கிரைம் மோசடி கும்பல்கள் சுமார் 288.38 கோடி ரூபாய் அளவிற்கு பொதுமக்கள் வங்கிக் கணக்கில் இருந்து மோசடி செய்து பணத்தை கொள்ளையடித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பணத்தில் 106 கோடி ரூபாய் அளவிலான இந்த பணம் என்பது முடக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் சரியான சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 27 கோடி ரூபாய் என்பது உரியவர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 மாதத்தில் மட்டும் இந்த விழிப்புணர்வு என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் சுமார் 12,000 மேற்பட்ட புகார்கள் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறனர். ஒருவர் ஆன்லைன் மூலமாக, அதாவது ஓடிபி தெரிவித்தோ ஓடிபி இல்லாமலேயோ அல்லது ஒரு லிங்கை கிளிக் செய்தால் அதன் மூலம் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் போகும் முடியான பல்வேறு மோசடிக்கு உள்ளாகி பணத்தை இழந்தவர்கள் உடனடியாக 1930 என்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனடியாக கால் செய்ததன் காரணமாக பல்வேறு மோசடி புகார்கள் மூலமாக இழக்கப்பட்ட பணம் என்பது முடக்கப்பட்டிருப்பதாக சைபர் கிரைம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 3 மாதத்தில் மட்டும் 67 கோடி ரூபாய் பணம் என்பது போயிருப்பதாகவும், அதில் 49 கோடி ரூபாயை உடனடியாக நடவடிக்கை எடுத்து வங்கி அதிகாரிகள் மூலம் முடக்கியிருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் கடந்த 3 மாதத்தில் 6 கோடி ரூபாய் பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் யார் யார் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயப்பட்டிருப்பதாகவும், அந்த அடிப்படையில் 29 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பதாகவும் தற்போது தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.